என்ன பரபரப்பா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் தானே பாக்குறீங்க. உங்க விஜய் ஹர்ஷா ஒரு குட்டி ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எப்படி குர்தாஸ் வந்துட்டு அழகா வந்துட்டு ஸ்டோல்ஸோட துப்பட்டாஸோட மேட்ச் பண்ணலாம் தான் காமிக்க போறேன். வாங்க மிக்ஸ் அண்ட் மேட்சிங் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். ஸோ இங்க நான் ஒரு 4 குர்தாஸ் எடுத்து வச்சிருக்கேன், 4 அதுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரிலாம் துப்பட்டா செலக்ட் பண்ணலாம், அதெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு பேரப் பண்ணலாம், எந்தெந்த கலர்ஸ்க்கு என்னென்ன அது அழகா இருக்கும், ஏலைன் குர்தாஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அனார்கலிக்கு எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணால் ரொம்ப பிரிட்டியா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இப்போ இந்த மேனிக்வென்ஸ்க்குலாம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண போகிறோம் இந்த குர்தாஸ் எல்லாத்துக்குமே. துப்பட்டா அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம். இப்போ குர்தாஸ்லாம் வந்ததுனால நம்ம துப்பட்டாவை மறந்துட்டோம். ஸோ துப்பட்டாவை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஏலைன் குர்தா, ஒரு ஸ்லீவ்லெஸ் குர்த்தாக்கு அழகாக மேட்ச் பண்ணிக்கலாம், எந்தெந்த மாதிரிலாம் பனாரசி துப்பட்டாஸ் இருக்குது, காட்டன் துப்பட்டாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஷிஃபான், சிந்தட்டிக், அந்த மாதிரி விதவிதமாக துப்பட்டாஸ் இருக்குது, அதெல்லாம் எங்கே இங்கே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத போய் பார்த்துக்கலாம். வாங்க. டெஃபினட்டாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு சாலிடான ஒரு ஏ லைன் பிளெயின் குர்த்தா நம்மக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குர்த்தா இருக்கும்போது நம்ம இதை வந்துட்டு ஒரு இண்டோ வெஸ்டர்னாகவும் ஸ்டைல் பண்ணிக்கலாம், எத்தனிக்காகவும் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ட்ரெடிஷ்னலாகவும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஒயிட்னு எந்த விதமான சாலிட் கலர்ஸ் எடுத்தாலுமே அதுக்கு பிரிண்டடில் போகலாம். ஸோ எல்லா கடையிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்ஸ் இருக்கும், அதாவது பேண்ட் அண்ட் துப்பட்டா செட்ஸ்னு விற்பாங்க. இது வந்துட்டு ஒரு இண்டிகோ கலரில் ஒரு செல்ஃப் பிரிண்டில் ஒரு மாதிரி ரிஜிட்டான பிரிக்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேண்ட் டிசைன். ஸோ இது வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ஒயிட் குர்த்தாக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். எல்லாம் இப்போ கலம்கரியிலே நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது, பேட்டர்ன்ஸ் விதவிதமாக இருக்குது. கலம்கரியிலே இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூ மாதிரி ஒரு பேட்டர்ன், இதுவுமே இந்த ஒயிட் குர்த்தாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே, ஒரு ஆஃபீஸ் வேறு மாதிரி சொல்லிட்டேன், நான் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறேன் இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கிராண்டியராக எப்படி சொல்ல போகிறீங்க அதானே கேட்குறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒயிட் குர்த்தாவை நம்ம அழகாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஒர்க் பண்ண ரொம்ப பிரிட்டியாக இருக்குது இந்த துப்பட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஒர்க் பண்ண ஒரு துப்பட்டாவோட நம்ம ஒயிட் குர்த்தாவை பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான இந்த கலரில், இதில் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் லெகின்ஸ் போடலாம், ரொம்ப ஆப்டா மேட்சாக இருக்கும். ஸோ ஒரு சாலிட் குர்த்தா நம்ம என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது, அது நம்ம வார்ட்ரோப்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட் ஹேவ். ஒரு ஒயிட் குர்த்தாக்கு நம்ம எந்த கலரில் வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நல்லா பிரைட் ரெட் கலர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது. இதுக்கு எந்த மாதிரி ஒரு பாட்டம் அண்ட் டாப் வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பேஜ் கலர் இல்லை ஒரு க்ரீம் கலரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. இந்த மாதிரி பேண்ட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம ரொம்ப நேரம் ட்ராவலில் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துப்பட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகெண்டாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க குர்த்தாக்கு கூட இந்த துப்பட்டா வந்து ரொம்ப எலிகெண்டாக இருக்கும். இந்த மாதிரி செல்ஃப்லேயே ஒரு மாதிரி ரா சில்கில் செல்ஃப்லேயே ஒரு அழகாதே ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கார்ஃப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா இதே ரெட் கலர் துப்பட்டாவை எதோட மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் நல்ல ஒர்க் பண்ண ஒரு துப்பட்டாவோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கலர் துப்பட்டாவோட நம்ம மேட்ச் பண்ணும்போது இதோட லுக்கே தனியாக தெரியும். லைக் என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணம் ரிசப்ஷனுக்குலாம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர் நம்ம பேரப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, கல்யாணத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஜிகு ஜிகு அப்படின்னு பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்டடில் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண துப்பட்டாஸ் நிறையா இருக்குது. ஸோ அது வந்துட்டு சேம் கலரில் போகிறது எனக்குமே வந்துட்டு அட்வைசபிள், ஏன்னா நெட் அப்படின்னு இருக்கும்போது அது சேம் கலரில் போனால் தான் வந்துட்டு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா கொச்ச கொச்சன்னு கான்ட்ராஸ்ட் கலரில் அவ்வளோ எடுத்து காமிக்காது. ஸோ நெட்டில் வந்து சேம் கலரில் இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கிராண்ட் டாப்புக்கு வந்துட்டு நெட் துப்பட்டாஸ் கூட வி கேன் ப்ரிஃபர். ஆக்சுவலாக க்ரஷ் துப்பட்டா அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இந்த வெரைட்டி வந்துட்டு க்ரஷ்டாக இருக்கும், நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கழுத்தை சுற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி ஸ்டோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் எடுக்கும் நம்ம வார்ட்ரோப்பில். இது க்ரஷ்டாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்துட்டு ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப குட்டியாக மடிச்சு உள்ள வச்சிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி துப்பட்டாஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுறதும் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் வார்ட்ரோப்பில். ப்ளஸ் இந்த மாதிரி துப்பட்டாஸ் ஒன்று வந்துட்டு நிறைய டாப்ஸோட நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இண்டிகோ பிரிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ எல்லா கேர்ள்ஸோட வார்ட்ரோப்லேயும் ஒரு மஸ்ட் பையாக ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு இண்டிகோ பிரிண்ட்டில் ஒரு குர்த்தா ஒரு ஏதாவது ஒரு காஸ்டியூம் இருக்கும், அது வந்துட்டு ஒரு டியூனிக்காக இருக்கலாம், ஒரு டாப்பாக இருக்கலாம், அதுக்கு நம்ம எப்படி துப்பட்டா சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இண்டிகோ காட்டனில் இருக்கிறதுக்கு நம்ம காட்டன்லேயும் துப்பட்டாஸ் போகலாம், பாந்தினியில் போகலாம், சில்கில் போகலாம், அந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம் பேஸ்ட் அப்பான் த ஒகேஷன் ஆர் த ஈவெண்ட் தட் வியர் கோயிங் டு கோ. ஸோ பாந்தினியில் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக மல்டி கலர் இல்லாமல் சேம் கலர் நல்லாயிருக்கும், அப்படி இல்லையா லைக் ஒரு காட்டன் பிளெயின் துப்பட்டா நம்ம போடலாம். இது வந்துட்டு பிரிண்டடாக இருக்கிறதுனால ஒரு பிளெயின் ஒயிட்டில் செல்ஃப் பிரிண்ட் பண்ண ஒரு துப்பட்டா, ஒரு சிக்கன் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். ஒரு இண்டிகோ பிரிண்ட் டாப்புக்கு இந்த
ஒயிட் கலர் துப்பட்டா ரொம்ப எலிகெண்டா இருக்கும். சரி ஓகே, இந்த இண்டிகோக்கு எப்படி பார்ட்டிக்கு நீ பேர் பண்ணுவ அப்படிதானே என்ன கேக்குறீங்க. சீக்வன்ஸ் ஒர்க் இல்ல ஒரு நெட் ஒர்க்ல வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் துப்பட்டா ஒரு சில்வர் கலர் துப்பட்டா போட்டுட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப பிரெட்டியா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துப்பட்டாக்கு இந்த டாப் அவ்வளோ அழகா போகும். ஸோ இது வந்துட்டு ஒரு பார்ட்டி லுக் கொடுத்துரும், பிகாஸ் அதில் வந்துட்டு நிறையா சீக்வன்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது, நிறையா சம்கி ஒர்க் இருக்குது, அதோட மெட்டீரியலும் வந்துட்டு ஷிஃபான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. துப்பட்டா வச்சு அதோட லுக் அண்ட் அந்த ஈவெண்ட்டே மாற்றலாம். ஸோ நீங்கள் நல்ல ப்ராப்பரான துப்பட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட வார்ட்ரோபை இன்னும் ப்ரிட்டியராக இன்னும் ஸ்டைலிஷாக உங்களால் மாற்ற முடியும். இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வந்துட்டு ஒரு அனார்கலி குர்த்தாக்கு எப்படி வந்துட்டு ஸ்டைல் அப் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பிளாக் கலரில் ஒரு அனார்கலி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளாசிக்காக இருந்தது. இந்த பிரிண்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப கிளாசிக்கா இருந்தது. இது என்னோட கால் வரைக்கும் வருது. இதுக்கு வந்துட்டு நான் என்ன கலர்ல துப்பட்டா போட்டாலும் வேற லெவல்ல இருக்க போது. சோ இப்போ இதுக்கு ஒரு வந்து இதுல நிறைய கலர்ஸ் இருக்கறனால இதுக்கு ஒரு மல்டி கலர் துப்பட்டா போனா ரொம்ப பிரட்டியா இருக்கும். இது ஒரு சில்க் காட்டன் மல்டி கலர் துப்பட்டா. இதுல கீழே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கண்ணாடி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஒரு பிளாக் கலர் குர்த்தாவோட நம்ம பேரப் பண்ணும்போது என்றைக்குமே சாலிடோட கலர்ஃபுல்லாக பிரிண்டட் நம்ம பேரப் பண்ணணும் சொன்னலை ஃபஸ்ட்டு. ஸோ அதே மந்த்ரா தான் எல்லாத்துக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் துப்பட்டாவோட மெட்டீரியல் அண்ட் அதோட கம்ஃபர்ட் உங்களோட ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த பிளாக் குர்த்தா ஒரு அனார்கலின்னு மட்டும் இல்லை, இது இல்லாமல் எத்தனையோ டாப்ஸோட இந்த மல்டி கலர் துப்பட்டாவை நம்ம பேரப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ஒயிட் கலருக்கு கூட நம்ம இந்த மல்டி கலர் துப்பட்டா பேரப் பண்ணிக்கலாம். ஆர் எங்கேயாவது இப்போ வெளியில் போகிறோம், நம்மக்கிட்ட வந்துட்டு டாப்ஸ் அண்ட் லெகின் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்துட்டு துப்பட்டா காணும்பா அப்படின்னு கடைசி நிமிஷத்தில் நம்ம தேடுவோம்ல, அப்போது டெஃபினட்டாக ஒரு மல்டி கலர் துப்பட்டா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 நீட்ஃபுல். நெக்ஸ்ட் என்ன துப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பாந்தினியிலேயே க்ரஷ்ட் துப்பட்டா அப்படின்னு. இந்த துப்பட்டாவும் வந்துட்டு இந்த பிளாக் கலர் அட்டாயர் இருக்குது, ஒரு பிளாக்ல ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஒரு காட்டன் அட்டாயர் இருக்கும், இதை நம்ம வேர் பண்ணிக்கலாம். சாலிட் கலர்ஸ் எல்லாத்துக்குமே வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி வந்ததுல என்னோடய ஃபேவரட் இதான்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா கோல்டு இருக்குது இதில். ஸோ கோல்டு இருக்கிறதுனாலே வந்துட்டு நீங்கள் பாதி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட், க்ரீன், அந்த மாதிரி எல்லா சாலிட் கலர்ஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு ஒன் ஆஃப் த டாப் பிக்ஸ் ஆஃப் டுடே நான் சொல்லுவேன். இதை தாண்டி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கோயில் ஆர் கல்யாணம் அந்த மாதிரி நம்ம போகும்போது ஒரு நெட் துப்பட்டா, அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் கலரில் கான்ட்ராஸ்டாக இந்த பிளாக்குக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாட்டில் க்ரீன் கலரில் இருக்கிற லீஃப் பிரிண்ட் துப்பட்டா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு இந்த பிளாக் அனார்கலிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆப்டாக சூட் ஆகும். ஸோ இதை தாண்டி வேற என்னப்பா டிசைனராக துப்பட்டா நீ வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாரசி துப்பட்டா. ஆஃப் லேட் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டில் இருக்குங்க. நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் பனாரசி துப்பட்டா வந்துட்டு அவ்வளோவா வந்து விரும்ப மாட்டோம். பட் காஷ்மீரில் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து காஷ்மீரி சில்க் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, பஷ்மானி சில்க்ன்ட்டு. அந்த சில்கில் வந்துட்டு பனாரசி மாதிரியே பிரிண்ட்ஸ்லாம் போட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த சில்க் நம்ம வந்துட்டு இங்கே அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. பட் அதே மாதிரி டியூப்ஸ் பிரிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பனாரசிலையும் கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், ஒரு ரிசப்ஷனுக்காக இருக்கட்டும், மார்னிங் மேரேஜ்க்காக இருக்கட்டும், யூ கேன் நெவர் கோ ராங் வித் பனாரசி துப்பட்டா. ஸோ ஒரு நார்மல் அட்டாயரை கூட பனாரசி வந்துட்டு ரொம்ப கிராண்டாக காமிக்கும். குர்தாஸ்க்குன்னு இல்லாமல் சில துப்பட்டாஸ் ரொம்ப பிடிச்சது. அது வந்துட்டு நான் வேற எங்கேயுமே பார்க்கல, இங்கே மட்டும் தான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்க அந்த ஒர்க்கே வந்துட்டு ரொம்ப கிளாஸியாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, காஷ்மீரில் மட்டும்தான் இந்த மாதிரி சில ப்ரிட்டியான ஒரு பர்டிகுலர் சில்கில், பஷ்மினா சில்க் அப்படின்ற ஒரு சில்கில் வந்துட்டு துப்பட்டா பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு மெட்டீரியல் சில்கில் அவங்க வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த துப்பட்டாவும் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் தான், நம்ம நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தாவானியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சாலிட் கலர் துப்பட்டாஸில் என்றைக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும், அதுவும் ஷிஃபான் அதுனா ஒரு தனி மோகமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஆரஞ்சு இந்த துப்பட்டா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் செல்ஃபில் வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக வந்துட்டு ஒரு க்ரஷ் பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு பிரிண்டடான ஒரு அட்டையர் போடுறீங்கன்னா இது ஒரு சாலிடில் ஒரு செல்ஃப் பிரிண்ட் க்ரஷ் ஒர்க் துப்பட்டானே சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு ராஜஸ்தானி ஸ்டைலில் நான் இங்கே ஒரு பீஸை பார்த்தேங்க. இது வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதோட ஒர்க்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு விதமான ஒரு பேப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், அதுக்கெலாம் இந்த பிரைட்ஸ் டு பி அண்ட் பிரைட்ஸ் மேட் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இதை அப்படி தலையில் போட்டு செமையாக இருக்குல்ல. ஸோ நீங்களும் இங்கே கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய துப்பட்டா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, விதவிதமான மெட்டீரியலில் இருக்குது, விதவிதமான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ துப்பட்டா இஸ் டெஃபினெட்லி எ மஸ்ட் to have for every woman out there. So inge vanda neenga check out panni paarenga nama Instore la. So idhe maari oru innor usefulana video oda ungala varadhu sandhikkum varai, it's bye from Harsha Rajan.